வணக்கங்க. இன்னைக்கு ஒரே கருத்து எந்தெந்த இடத்துல எப்படிலாம் வேறுபாடுபடுது அப்படின்றத ஒரு சின்ன கற்பனை. இப்போ ஒரு கருத்து சொல்கிறீங்க, அது வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க கேட்குறாங்க. அவங்க வந்து கரெக்ட், சூப்பர், நல்லா சொல்லிட்டேன், நல்லா பேசுகிறான் அவன், வா அப்படின்வாங்க. இதுவே உங்களை பிடிக்காதவங்க அதை பார்க்குறாங்க, அந்த கருத்தை கேட்கும்போது இப்படிலாம் இருக்க முடியாது, அந்த கருத்து இவனா சொல்கிறது, அது தப்பு தான், இவனை பிரிவனா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுவே உங்கள் மேலே பொறாமையாக இருக்கிறவங்க அந்த கருத்தை கேட்டுட்டு எப்படி இவன் இதெல்லாம் பேசுகிறான், இது எப்படி சாத்தியமாகும், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. இதுவே உங்கள் மேலே கட்டுப்பில் இருக்கிறவங்க அதை கேட்குறாங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியம், அப்படியே இதை வந்து சொல்ல வந்துட்டான், இவன் ஒரு பெரிய ஆள், இவனை போய் சொல்லிகிட்ருக்கிறான் அப்படின்னு கடுப்பில் கேட்பாங்க. இதே வந்து உங்கள் மேலே உங்களை பிடிக்கணும் அப்போதைக்கு கோபம் அப்படின்றவங்க, ஆமாம் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படியே அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஒரே கருத்து தாங்க, ஆனால் ஒவ்வொருத்தவங்களோட மனநிலையும் சூழ்நிலையும் பொறுத்து அந்த கருத்து வேறு வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். சேம் கருத்து, அந்த கருத்தை உண்மையாலும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க சொல்கிறவங்களோட மனநிலையிலையும் அவங்க சைடு இருந்து யோசிச்சா மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும். நன்றி.